மனுஷன் வந்து பார்க்க அழகா இருக்கறானோ இல்லையோ படிச்சிருக்கறானோ இல்லையோ டாலன்ட் இருக்குதோ இல்லையோ ஸ்கில்ஸ் இருக்குதோ இல்லையோ அவன் எல்லாத்துடைய பார்வைக்கு வித்தியாசமா காணப்படுவான். இதான் தேவனுடைய தயவு. This is the favor of God. Hallelujah. அப்ப you will be attractive. நீங்க எதை செய்தாலும் மத்தவங்கள அதை செய்வாங்க அது அவ்வளவு ஸ்பெஷலா தெரியாது, நீங்க செஞ்சா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். எல்லாமே நாசமா செய்வாங்க, எல்லாத்து நாசமாலையும் சம்பள் இருக்கும், கச்சாங்க இருக்கும், எக்கம்பிளீஸ் இருக்கும், நித்திரிபடி இந்த கச்சாங்க இதெல்லாம் இருக்கும். மற்றவங்கள எவ்வளோ நல்லா இருந்தாலும் உங்களோட நல்லாவே இல்லைன்னா கூட அது ருசியாக காணப்படும். ஃபேவரோட பவர், இதான் தயவோட பவர். ஹலேலூயா. நீங்கள் எதை செய்தாலும் ரொம்ப விசேஷமாக காணப்படும், விசேஷமாக வெளிப்படும். ஹலேலூயா. இது எல்லாத்துக்கும் இருக்கிறது கிடையாது, குறிப்பிட்ட ஆட்கள் தான். நூறு பேரில் ஒரு ஆளுக்கு, 1000 பேரில் ஒரு ஆளுக்கு அப்படிப்பட்ட இது தான் இந்த காரியம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சேர வேலை சேர தொழில் எல்லாமே மற்றவங்களை போல தான் இருக்குது, பிறரை போல தான் இருக்குது, வித்தியாசம் கிடையாது. ஆனால் எது அவுட் ஸ்டாண்டிங்காக வர முடியும்? ஒன்லி ஆன் ஹூம் காட்ஸ் ஃபேவர் இஸ் ரெஸ்டிங் ஆன். யார் மேலே தேவனுடைய தயவு இருக்குதோ அவங்களை எதில் என்ன செய்தாலும் அது வித்தியாசமாக காணப்படும். இட் வில் அட்ராக்ட்.